வணக்கம் நம்ம என்ன தான் கடுமையாக உழைச்சாலும் அதே போல் நேர்மையாக இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பணம் வந்து அவ்வளவு சீக்கிரம் தங்குறதே இல்லை ஒரு சில நபர்கள்கிட்ட மட்டும்தான் பணம் வந்து தங்குது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மகாலட்சுமியோட அனுகிரகம் முழுமையாக இருந்ததுன்னா மட்டும்தான் பணம் வந்து நம்மக்கிட்ட தங்கும் இந்த பணம் வந்து நம்மக்கிட்ட தங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பணத்தின் அதிபதியான மகாலட்சுமி ஃபோட்டோவை பரிசுக்குள்ளே எப்போவும் வச்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னா பணம் வைக்கக்கூடிய பரிசு வந்து பச்சை நிறமாக மட்டும்தான் இருக்கணும் அதே போல் நம்மளுக்கு ஒரு பெரிய தொகை அல்லது சேலரி கிடைச்சதுன்னா அதை வந்து அதே தினத்தன்னைக்கு செலவுகள் செய்யக்கூடாது ஒன்று ரெண்டு நாட்கள் வச்சுருந்து தான் செலவுகளை வந்து செய்யணும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே பணம் வைக்கக்கூடிய இடம் எங்கே வைக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குபேர மூளை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில் தான் பணத்தை வந்து வைக்கணும் அதே போல் வைக்கக்கூடிய பணத்தை வந்து கிழிஞ்சு போன பரிசுக்குள்ளே வைக்கக்கூடாது நல்ல தரமான தான் வைக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பரிசுக்குள்ளே வைக்கக்கூடாது புது பரிசுக்குள்ளே தான் பணத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கணும்